இப்பொழுது இணைந்துள்ளார். இணைய நாளிதழுக்காக எமது புதிதாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ள சமுர்த்தி வீடமைப்பு பிரதி அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்துள்ள எம்எஸ்எஸ் அமீர் அலி அவர்கள். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, குறுகிய கால வட்டத்துக்குள், அதாவது 2 மாத காலத்துக்குள் நீங்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்து, அதிலும் பாராளுமன்ற கதிரையில் உட்கார்ந்து, உங்களுடைய அரசியல் சாணக்கிய ஆயுதத்தை பயன்படுத்தி இப்பொழுது சூட்டோடு சூட்டாக பிரதியமைச்சர் பதவியை எடுத்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கல்குடா பிரதேச மக்களுக்கு எதிர்கால பாராளுமன்ற கதிரையை தக்க வைப்பது முகமாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? கல்குடா தொகுதி என்பதிலும் பார்க்க, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லோருடைய கஷ்ட நஷ்டங்களிலும் பங்கு கொள்கின்ற ஒரு அரசியல்வாதியாக நான் இருக்க விரும்புகிறேன். விசேடமாக கல்குடா தொகுதியிலே நீண்ட காலமாக என்னால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, அதனோடு பிரதேச சபை ரீதியாக எடுக்க இருக்கின்ற பிரச்சனைகள் என்பனவற்றை நாங்கள் எதிர்காலத்திலே பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த 2 விடயங்களுக்கும் என்னால் பரிபூர்ணமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதிலும், இடைநடுவிலே சில சில தடங்களின் காரணமாக அது நிப்பாட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தாலும் கூட, இந்த அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய, மாகாண சபை உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு சில விடயங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் தனிப்பட்டு செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சி, எதிர்வரும் காலங்களிலே எல்லா அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களுடைய சம்மதத்தோடும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்க்கும் விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் ஒரு நல்லாட்சியை மையப்படுத்தி செயற்படுகின்ற ஒரு அரசாங்கம். எனவே இந்த நல்லாட்சியை மையப்படுத்தி செய்வது என்பது அந்த பிரதேசத்திலே அரசியலும் நல்லாட்சித்தனம் படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எமது மாவட்டத்திலே செய்ய இருக்கின்ற அபிவிருத்திகளாக அல்லது உரிமை சாய்ந்த எந்த விடயங்களாக இருந்தாலும், நாங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதர விசேடமாக டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் அந்த மாகாண சபை உறுப்பினர்களோடும் பேச்சுவார்த்தை செய்து ஒரு இணக்கப்பாட்டான ஒரு முடிவுக்கு வருவதைத்தான் எதிர்காலத்திலே நாங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம். தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று பிரிந்து சண்டை பிடித்து கொண்டு வாழ்கின்ற விடயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனவே என்னுடைய மிகுதி அரசியல் வாழ்வும் ஒரு ஒற்றுமைப்பட்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே அபிவிருத்தி என்கின்ற ரீதியிலே மட்டக்களப்பிலே என்னால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தண்ணீர் திட்டம், நான் அனர்த்த நிவாரண சேவை அமைச்சராக இருந்த பொழுது முதலிலே காத்தாங்குடியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சில காரணங்களுக்காக அது இடையே நடுவிலே நிப்பாட்டப்பட்டிருந்தாலும் கூட, இந்த வருடம் இறுதி அளவில் தான் கல்குடாவுக்கும் தமிழ் பிரதேசங்களுக்கும் முஸ்லீம் பிரதேசங்களுக்கும் தண்ணி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் தண்ணீர் கல்குடாவுக்கும் இந்த வருடம் இறுதி காலகட்டத்தில் கிடைக்கும். இதுதான் வாஸ்தவம். புதுமுகங்கள் பல கல்குடா பிரதேசத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்கப்படுவதாக பரவலாக கதைகள் சிதறியடிக்கப்பட்ட வண்ணம் காணப்படுகின்றது. நேற்று கூட இந்த குடிநீர் சம்பந்தமான பிரச்சினை கௌரவ அமைச்சர் ரவுஃபாக்கியிடம் எடுத்துச் செல்லப்பட்டது சூரா சபை எனும் அமைப்பினால். இது சம்பந்தமாக கல்குடா சமூகத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? உங்களுடைய எதிர்கால அரசியல் திட்டம் இந்த குடிநீர் சம்பந்தமான இந்த பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வினை பெற்றுக் கொடுக்கப் போகின்றது? கல்குடா மக்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா விடயங்களையும் 5-7 வருடங்களாக சொல்லிவிட்டேன். புதுசாக நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இருந்தாலும் கல்குடாவிலே தேர்தல் கேட்கப் போகிறார்கள், யார் வந்தாலும் கேட்கலாம். அது ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு அங்கம். எனவே கல்குடா தொகுதியிலே அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே எந்த சாத்தான் வந்து அல்லது எந்த ஜாம்பவன் வந்தாலும் தேர்தல் கேட்க முடியும். இதற்கு நானோ அல்லது வேறு யாருமே தடை விதிக்க முடியாது. எனவே அது யார் வருகிறார்கள், எவர் வருகிறார்கள் என்று மை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. ஏனென்றால் மக்களுடைய தீர்மானத்துக்கு வந்த தலைவர்கள் நாங்கள். மாவட்டத்திலுமாக இருந்தாலும் சரி, இலங்கையிலே இந்த நாட்டிலே இலங்கை முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த தீர்மானத்தையும் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று தத்தளித்து கொண்டுகின்ற நிலைமையிலே நாங்களும் எங்களது கட்சியும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் மகிந்தவை ஆட்டி பார்க்க முடியும் என்கின்ற சக்தியோடு வழிவந்தவர்கள். எனவே எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலும், அம்பாறை மாவட்டத்திலும், மன்னார் மாவட்டத்திலும், திருவண்ணாமலை மாவட்டத்திலும், ஏனைய இலங்கையிலே 9 மாவட்டங்களிலே நாங்கள் நிரூபித்து காட்டிருக்கோம். நன்றி கௌரவ பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை இணைய நாளிதழுக்காக செலவழித்து வைக்க நன்றி.